வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நேற்று மாலை பொன்னேரி மாஜிஸ்திரேட் சதீஷ்குமார் முன்னிலையில் ராஜகோபாலின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுவதாக இருந்தது. ஆனால் இரவு 8 மணி வரை மாஜிஸ்திரேட் வராததால் பிரேத பரிசோதனை நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டு இன்று பிரேத பரிசோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று காலை 10:30 அளவில் மாஜிஸ்திரேட் சதீஷ்குமார் தலைமையில் 1 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. பிறகு ராஜகோபாலின் உடலை மாஜிஸ்திரேட்டின் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினர்களிடம் ராஜகோபாலின் உடலானது ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து அவரது உடலை பகுப்பாய்வு செய்வதற்காக சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து அவரது உடல் சென்னை கே நகரில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. பின்னர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான புன்னை நகருக்கு ராஜகோபாலின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது.